ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு நோட்டிஃபிகேஷன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி பிடிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு, வெறும் கிளர்க்கு மட்டும் இல்லை, இது இல்லாமல் இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8 to 20 degree வரைக்கும் படிச்சிருக்கோங்க. எல்லா கேட்டகிரிலையுமே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வெறும் 8th மட்டும் கிடையாது, 20 degree வரைக்கும் படிச்சிருக்கவங்க வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி பேசிஸ்லாம் யாரும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு 29,200 முதல் உங்களுக்கு 90,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்க தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 வாரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பண்ணணும். ஒன்று ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி தபால் மூலியமாகவும் அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. எந்த ஒரு நேர்காணலெலாம் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், இந்த வேலைவாய்ப்பு உங்கள் கையில் இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தினர் விண்ணப்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் அனைத்து மாவட்டத்தினரும் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலைவாய்ப்பு, ரயில்வேத்துறை வேலைவாய்ப்பு, தபால் துறை வேலைவாய்ப்பு, காவலர் வேலைவாய்ப்பு, TNPSCலேருந்து வர நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் உடனுக்குடன் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சமரி பார்த்தலாம், அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறத முழு தகவலையும் பார்த்துக்கலாம். ஓகே, நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க, போர்டு ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங். அப்போ அப்ரண்டிஷிப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்னு அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதில் பர்மனன்ட் ஜாப்ஸ்க்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ரண்டிஸுக்கெல்லாம் இங்கே யாரையும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதில்லை. சதர்ன் ரீஜனுக்கு, அதுவும் நம்ம தமிழகத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு. அப்ரண்டிஷிப் கிடையவே கிடையாது, நிரந்தர டைரக்ட் ரெகுலர் ஜாப்ஸ் தான் இது. ஜாப் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு கீழே செயல்பட்டுருக்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பேசிஸ், அதாவது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழகம். இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அக்டோபர் 2023 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். 25ஆம் தேதிக்குள்ளே அவங்க கையில் தபால் மூலியமாகவும் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க் மற்றும் டிரைவர்னு 3 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 8th pass to any degree நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அனலிஸ்ட் மற்றும் டிரைவருக்கு மேக்ஸிமம் 35 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு மேக்ஸிமம் 32 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்சேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓபிசி கேட்டகரினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசினா 38 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டினா 40 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சேம் பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசினா 35, எஸ்சி எஸ்டினா 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அனலிஸ்ட் 29,200 ரூபா, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 25,500, டிரைவர் 19,900 ரூபா. இதுதான் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா கிளர்க்குக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்ட்டு செக் பண்ணுவாங்க, டிரைவருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்ட தெரியுமா, இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்கிறது காமன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேட் அண்ட் எக்ஸ்டெண்டட் நோட்டிஃபிகேஷனை பார்த்தலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 9 அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்கிறதா அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸ்டெண்டட் டில்
19/10/2023 அதாவது 19/10/2023க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா தபால் மூலிமா ரிசீவ் ஆகிறதுக்கு 6 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 25 அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் தபால் மூலிமா உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 19 தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட், 25ஆம் தேதி தான் கையில் தபால் மூலிமா கிடைக்கிறதுக்கு லாஸ்ட் டேட். ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்டெண்டட் நோட்டிஃபிகேஷன் தான் இது. மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மேலே உள்ள வந்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அனலிஸ்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், டிரைவர். டிரைவருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்பர் டிவிஷன் கிளர்க்கு எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட்டுக்கு நீங்கள் வெறும் டிகிரி வந்து ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸில் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இதுக்கான ஏஜ் எவ்வளோ, அதே மாதிரி சேலரி எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, எந்தெந்த கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லா கேட்டகரியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்த்தலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்தவங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் அப்ளை ஃபார் த எபோவ் மென்ஷன் வேகன்ஸ் த்ரூ ஆன்லைன். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சோன்னே ப்ரிண்ட் அவுட் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அதையும் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக பேக் பண்ணி இங்கே ஒரு அட்ரஸ் உங்களுக்கு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. தி டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங், போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங், சதர்ன் ரீஜியன், 4th Cross Road, CIT கேம்பஸ், தரமணி, சென்னை, 600113. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா மட்டும்தான் அனுப்பணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா மறக்காமல் தபால் மூலிமா அனுப்பிச்சிருங்க. ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தபால் மூலிமா அனுப்பாமல் விட்டுட்டிங்கன்னா இது வேஸ்ட்டாக போயிடும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வேலை வாய்ப்புக்கான சிலபஸ் என்ன, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதே இதில் கீழே வந்தீங்க, ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இதிலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அனலிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன டைப்பில் உங்களுக்கு கேட்பாங்கிறது, அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு எத்தனை மார்க்கில் கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை மணி நேரம் நீங்கள் எழுதுவீங்க, அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. யார் எப்படி எடுப்பாங்க, அதில் ஆட்களை எப்படி வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மொத்தம் 100 மார்க்குக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 மார்க்கு, நியூமரிக்கல் ஆப்டிடியூடில் 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் 25 மார்க், மொத்தம் 100 மார்க்குன்னு. இதே மாதிரி ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் தனித்தனியாக ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க. வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் இதுதான், அஃபிஷியல் பேஜ். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுன்னு தெரியும், என்னென்ன வேலை வாய்ப்புக்குன்னு. ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. கேப்ஷா கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க லெஃப்ட் சைடில் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஷியல் இன்ஃபர்மேஷன், வெரிஃபிகேஷன், ரிஜிஸ்டர் பேமெண்ட் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கேட்டகரி, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேஷனாலிட்டி, உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்களா, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் லைனாக கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின்னு பண்ணிங்கன்னா ஈஸியாக லாகின் பண்ணி உள்ளே போயிடும். நாளைக்கு எல்லா அப்டேட்டும் இதிலேருந்தே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். முழு விவரம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.